தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்று விட்டு ஒட்டப்படாத தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிறேன். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாகரிகமாக அமைதியாக ஒரு வரம்பிற்குள் தான் நாங்கள் ஓட்டு கேட்போம். கமலஹாசன் செய்கிற மாதிரி வரம்பை மீறி ஒரு பிரிவினைவாதி போல நாங்கள் பேச மாட்டோம். அதுதான் அனுபவம் என்பது. கத்துக்குட்டி அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு பிரிவினை கருத்துக்களை மக்கள் மனது புண்படுகிறது என்றும் தெரிந்தும் வேண்டும் என்றே ஓட்டு அரசியலுக்காக இன்று கமலஹாசன் போன்றவர்கள் பேசுகிறார்கள். கமலஹாசனுக்கு வீரமணி ஆதரவு தான் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இனிமேல் வீரமணி அவர்கள் பேசினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் எந்த ஓட்டும் கிடைக்காது. சரி, வீரமணி தான் பேசணும்னு இல்லை, அண்ணன் அழகிரி பேசினாலே அதை வேலையை சரியாக முடிச்சிருவார். ஏனென்றால் இன்று அவரோட பேட்டி ஒரு காங்கிரஸ் தலைவர் பேட்டி மாதிரி இல்லை, யாரோ ஒரு பிரிவினைவாதியோட பேட்டி மாதிரி இருந்தது. இதை அகில பாரத காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறதா, காங்கிரஸில் உள்ள மற்ற தலைவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா என்பது. அழகிரி சொல்றாரு, ஆர்எஸ்எஸும் ஐஎஸ் தீவிரவாத இயக்கமும் ஒன்றுதான், அதை போலத்தான் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தீவிரவாத இயக்கம், சீக்கியர்களை கொன்று இலங்கை தமிழர்களை கொன்ற இயக்கம். ஆனால் இன்று ஒரு தேசபக்த இயக்கத்தை பார்த்து தீவிரவாத இயக்கத்தோடு ஒப்பிடுகிறார். பாவம் அவருக்கு இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் சந்திரசேகர் ராவ் இப்போ ஸ்டாலினை வந்து பார்க்குறாரு, அதில் குழம்பி போய் அழகிரி என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு இதில் வந்து சந்திரசேகர் ராவ் மீனாட்சி அம்மனை போய் பார்த்த மாதிரி ஸ்டாலினை போய் பார்க்குறாரு. என்ன ஆட்சி அண்ணன் அழகிரிக்குனே எனக்கு தெரியல, ஒரே குழம்பி போய் கிடக்கிறார். ஒன்று ஆர்எஸ்எஸையும் ஐஎஸ் இயக்கத்தையும் சேர்ந்து பேசுகிறாரு, இன்னொன்று மீனாட்சி அம்மனை பார்க்குற மாதிரி ஸ்டாலினை பார்க்குற, வேற யாரையும் ஒப்பிட்டு சொன்னால் பரவாயில்ல. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நேர்மையான நேர்மறையான அரசியல் செய்வது எங்கள் கூட்டணி தான். மக்களுக்கான நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம் என்று நான்கு இடைத்தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதை தெரிந்து கொண்டு தோல்வி பதற்றத்தில் அனைவரும் பேசுகிறார்கள் என்பது எனது கருத்து. கமலஹாசன் போன்றவர்கள் இந்து தீவிரவாதம்னு சொல்றாங்க, பக்கத்துல இலங்கையில நம்ம இந்தியால இருந்து சென்ற 10 பேர் உட்பட கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது இவங்க எல்லாம் வாயே திறக்கல. ஆக தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது என்று சில பேர் குண்டு வைக்கும் பொழுது சொல்லுவார்கள். ஆனா என்னைக்கோ நடந்து கோட் சேவன் நடவடிக்கை யாரும் ஒப்புக்கொள்ளல, அவனை தூக்கில் போட்டாச்சு. ஆனா இன்று தூக்கில் போட்டவனை இவர்கள் இன்று சுமந்து கொண்டு இருக்கிறார்கள், எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை. ஓட்டு வங்கி அரசியலுக்காகத்தான். அவங்க முதல் கமலஹாசன் பேச்சு அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரியலன்னு தெரியுது. கமலஹாசன் பேச்சு தமிழ்நாட்டில் மற்றவங்களுக்கு தான் புரியலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரியலன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் தான் தொலைக்காட்சியில் எல்லாம் போட்டு பார்த்தீங்க, நீங்களே சொல்லுங்கள். அப்படி சொல்லலைன்னா அப்படி இல்லை, அவர் அப்படி சொல்லலைன்னு இல்லை, வி ஸ்டாண்ட் பை அவர் வியூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதில் ஒரு பெருமை வேற, அழகிரியும் அதை தான் சொல்கிறாரு, இவரும் அதை சொல், நீங்கள் பாட்டு நின்று கொண்டே இருங்கள், ஆனால் மக்கள் உங்களை உட்கார வைத்து விடுவார்கள் என்பது தான் எனது கருத்து. முதல் தீவிரவாதம் இந்து தீவிரவாதம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நீங்க போய் கேளுங்க எல்லாரும். அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் புரியலன்னா எனக்கு புரிய, இப்போ என்ன நல்லா புரியும். நாங்கள்லாம் நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள், இப்போ அனுபவம் இல்லாத அரசியல்வாதிகள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் சலசலப்பு பண்ணுவார்கள், அப்புறம் சலித்து போய் உட்கார்ந்துருவார்கள், அதில் முதல் படி இதுன்னு நான் சொல்றேன். ஸ்பிக் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.